அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12வது வகுப்பு 11வது பாடம் நிகழ்தகவு பரவல்கள். இதில் உள்ள பயிற்சி 11.1. இதில் உள்ள 1வது கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்குது பயிற்சி 11.1. இதில் மொத கணக்கை பாருங்கள். எக்ஸ் என்பது 3 சீரான நாணயங்களை ஒரே சமயத்தில் ஒரு முறை சுண்டும்போது விழும் பூக்களின் எண்ணிக்கை என்க. சமவாய்ப்பு மாறியான எக்ஸின் மதிப்புகளையும் அதன் நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம செய்யலான்னு பார்ப்போம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 நாணயங்கள் வந்துட்டு ஒரே போல் உருட்டப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு நாணயம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் தலையும் பூவும் இருக்கும், ஓகேவா? ஹெட்டு டெய்ல் ஹச்சு டீன் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 நாணயம். அப்போ 3 இதுலேயுமே நம்மளுக்கு வந்துட்டு ஹச்சு டி இருக்குமா, ஓகேவா? இதுதான் வந்துட்டு கூறுவெளி அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். அதாவது எத்தனை வாய்ப்புகள் இருக்குதோ அதுதான். இப்போ இதை பார்த்திங்கன்னா 3 நம்ம சொன்ன போதில் மொதல் இதில் நம்மளுக்கு தலை விழலாம், அப்போது 2வது இதுலேயும் தலை விழுந்திருக்கலாம், 3வது இதுலேயும் தலை விழுந்திருக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் பண்ண போகிறோம். மொதல் இதில் தலையே விழுது, 2வது இதில் தலை விழுதுன்னு வச்சுக்கலாம், 3வது இதில் பூ விழுது, ஓகேவா? இது ஒரு தடவை. அடுத்து மொதல் இதில் தலை இருக்குது, 2வது இதில் பூ விழுந்துட்டு 3வது இதில் தலை கூட விழலாம், ஓகேவா? அதே மாதிரி மொதல் இதில் இப்போ பூ விழுந்துட்டு 2வது இதுலேயும் 3வது இதுலேயும் தலை விழுறது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா எழுதுகிறோம். இப்போ மொதல் இதில் தலைன்னு வச்சுக்கலாம், 2வது இதுலேயும் தலை, 3வது இதில் சாரி மொதல் இதில் பூ, 2வதுலேயும் பூ, 3வதுல மட்டும் தலை விழுது. அடுத்து மொதல் இதுலேயும் மொதல் இதில் பூ, 2வதுல தலை, 3வது பூ, ஓகேவா? மாற்றி மாற்றி எழுதுகிறோம். ஃபஸ்ட் நம்ம எழுதுகிறோம் 3 தலை, அடுத்து வந்துட்டு 2 தலை இருக்கிற மாதிரி எழுதுகிறோம், இப்போ 2 பூ இருக்கிற மாதிரி எழுத போகிறோம். அவ்வளோதான், ஒன்றுமே இது இல்லை. இப்போ 2 இடத்துல பூ விழணும், எங்கே எங்கன்னா 2வதும் 3வதும் பூ, மொதல் இது தலை, ஓகேவா? அடுத்து 3மே வந்துட்டு பூ, ஓகேவா? இவ்வளோதான். அப்போ மொத்தம் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 இருக்குது, ஓகேவா? அப்போ என்ஆஃப்எஸ் எத்தனைனா 8 இருக்குது. அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது என்னது அப்படின்னா பூக்களின் எண்ணிக்கை, ஓகேவா? எத்தனை பூ இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதை தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு எத்தனை மாறிகள் இருக்குது, அதுக்கு எத்தனை பிம்பம் கிடைக்கிது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது எக்ஸ் ஆஃப் இதை எடுத்துக்கிறோம், ஹச்சு ஹச்சு ஹச்சு. இதில் வந்துட்டு எத்தனை பூ இருக்குன்னு பாருங்கள், பூவே இல்லை, அப்போ 0, ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் ஆஃப். அடுத்து 2வது இது எடுத்துக்கோங்க, இங்கே பாருங்கள், இதுலேயும் 2 தலை இருக்குது. அதாவது பூவை பார்த்துக்கோங்க, ஒரு பூ இருக்குது, இங்கேயும் ஒரு பூ இருக்குது, இங்கேயும் ஒரு பூ இருக்குது. அப்போ 3 இதுலேயுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பூ தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆஃப் ஹச்சு ஹச்சு டியும் எக்ஸ் ஆஃப் ஹச்சு டி ஹச்சு எக்ஸ் ஆஃப் டி ஹச்சு ஹச்சு இந்த 3 இதுலேயுமே நம்மளுக்கு எத்தனை பூ தான் இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து இதில் 1 தான் வரும். அதே மாதிரி இந்த 3 தான் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே எத்தனை பூ இருக்குது, 2 பூ இருக்குது, ஓகேவா? அப்போது எக்ஸ் ஆஃப் டிடிஹச் எக்ஸ் ஆஃப் டிஹச்டி எக்ஸ் ஆஃப் ஹச்டிடி இந்த இதுலலாம் எத்தனை பூ இருக்குது, 2 பூ இருக்குது, ஓகேவா? நீ பாருங்களேன், இதில் 2 தலை இருக்க மாதிரி இங்கே 2 பூ, அவ்வளோதான், வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது, அப்படியே தான் இருக்குது, ஓகேவா? தலைக்கு பதில் இங்கே வந்துட்டு பூ இருக்கும், அப்படி மாற்றி வரும். அடுத்து பாருங்கள், இங்கே எத்தனை இருக்குது, 3 பூ இருக்குது, ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து 3. இப்போ எக்ஸோட மதிப்புகள் என்னென்னு பாருங்கள், 0, 1, 2, 3, ஓகேவா? இதை வந்து நம்ம டேபிளர் போட்டுக்கிறோம். டேபிள் போட்டோன்னா இப்போ எக்ஸோட மதிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, ஓகேவா? அடுத்து மொத்தம் எழுதணும். இப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா
பிம்பங்களின் எண்ணிக்கை, அதாவது நேர்மாறு பிம்பங்கள், ஓகேவா, எத்தனை இருக்குன்ட்டு எழுதுகிறோம். எத்தனைன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜீரோக்கு பார்க்குறோம். ஜீரோக்கு நேர்மாறு பிம்பம் அப்படிங்கிறது இது தான். எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஓகேவா. அப்போ ஒன்று, ஒன்றுக்கு நேர்மாறு பிம்பங்கள் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், மூணு இது இருக்குது, ஓகேவா, ஒன்று ரெண்டு மூணு. ஸோ இங்கே வந்து மூணு போகிறோம். ரெண்டுக்கு எத்தனை நேர்மாறு பிம்பங்கள் இருக்குன்னு பார்க்குறோம், மூணு. மூணுக்கு எத்தனை நேர்மாறு பிம்பம் இருக்குது, ஒன்று. இதெல்லாம் கூட்டுறோம், ஒன்று மூணு நாலு, நாலு மூணு ஏழு, ஏழு ஒன்று எட்டு, ஓகேவா. அதாவது இங்கே என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு என் ஆஃப் எஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆன்சராக, அந்த மொத்தம் அப்படிங்கிறது, ஓகேவா. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.